ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டாக போன லேஸ் கவர் வச்சு நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 14 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன என்கிட்ட பார்த்தீங்கன்னா 18 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஷேர் பண்ணவங்களுக்கும் தேங்க்யூ, அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ. ஓகேவா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேவா, நம்ம வாங்க இப்போ நம்ம லேஸ் கவரை வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக போன லேஸ் கவர் வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு டேன் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம டேன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிடி மார்க்கர் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் 9 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். அதே மாதிரி 4 பக்கம் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, இது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் 4 பக்கம் எடுத்துக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கமும் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ மீதி நம்ம பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அது பத்திரமா இருக்கட்டும், நம்ம தேவைப்படும். ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எல்லாத்தையும் அந்த 9 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6 பீசஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் உள்ளதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த சைடு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சைடே நம்ம ஃபோல்ட் பண்ணோம். அப்படி நம்ம இப்போ டேன் பண்ண அப்புறம் இங்கே நம்ம டைமண்ட் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். என்ன தெரியுதா, இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சீட் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம அதாவது பாருங்கள் இந்த சைடு. ஓகேவா, இந்த சைடில் நான் கொஞ்சம் மிடில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கம் தேவை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம் எடுத்துக்கலாம்.
ஃபெவிகால் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கம்மா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் இதை மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் குட்டி சைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரொம்ப குட்டி சைஸ் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட கொஞ்சம் பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு பீசஸ் குட்டி வரைக்கும் குட்டியாக அதை பார்த்தீங்கன்னா போக போக குட்டியாக வரணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு பீஸ் கட் பண்ணி எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பீஸ், ரொம்ப பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நல்லா கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பேஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இனிமேல் நம்மகிட்டே இருக்கிற கலர் பேப்பர் கூட தேவையில்லை. நம்ம வேஸ்ட்டாக போன லேஸ் கவர் வச்சே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். இதே இது நம்ம கிராஃப்ட்டுக்கு கூட நம்ம ஒரு ஏதாவது ஃப்ரேம் எதுவும் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நேம் சேஞ்ச் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ட பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா என்ட 14 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 18 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 18 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஓகேவா? இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேவா? உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். ஓகேவா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், காமெடி வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் ஆக்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.